வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுச்சர் ஊடாங் செய்ய போகிறேன். ஸோ நீங்களும் வாங்க, நான் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் சீனியும் சேர்த்து கிளறிட்டு கையில் தொடுற அளவுக்கு தண்ணி வார்ம் வாட்டரை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிருப்போம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் கோதுமை எடுத்திருக்கேன். இந்த கோதுமை வந்து சளிக்க தேவையில்லை, நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன், அண்ட் தென் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், ஓகே 1 ½ கப் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவு தவுகே, கொஞ்சமாக சின்ன ரெட் சில்லிஸ் சிவப்பு மிளகாய், 2 கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக வெட்டின கேரட், 1 கைப்பிடி அளவு குச்சாய். ஓகே, ஸோ இந்த சுச்சர் ஊடாங்கு தவுகேயும் குச்சாயும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் இல்லைன்னா சுச்சர் ஊடாங்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாவது இதை வாங்கி இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ரொம்ப ஜென்டிலியாக வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இப்போ வந்து நம்மளோட ஈஸ்ட் வந்து இன்னதுக்கு ஆக்டிவேட் ஆகியிருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வைப்போம். நீங்கள் இன்றைக்கி தான் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சுச்சர் ஊடாங் செய்கிறதுக்கு நமக்கு அதிகப்படியான எண்ணெய் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம வந்து அந்த மிக்சரை ஒன்றா கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊடானை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக அந்த கரண்டி நனையிற அளவுக்கு எண்ணெயில் வைப்போம். எனக்கு வந்து 4-5 அட்டெம்ப்ட் தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி அந்த சுச்சர் ஊடாங் பேஸ்ட் வந்து கரண்டிலேருந்து அழகாக வெளியாகிறதுக்கு. ஸோ மனம் தளராமல் ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக அழகாக வரும். இதுக்கு வந்து அந்த கரண்டி நல்லா சூடேறி இருக்கணும், அது மட்டும்தான் இதோட சுச்சமம். சுச்சர் ஊடாங்கான சாஸும் இப்போ நம்ம செஞ்சுருவோம். 2 பெரிய வெங்காயம், 4 சிவப்பு மிளகாய், 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கெச்சாப், டொமேட்டோ கெச்சாப், 3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், ஓகே 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், அதாவது சுக்கா தும்பத்தன். ஓகே, இது வந்து சுக்கா தும்பத்தன் வந்து நீங்கள் வந்து அது நல்லா கொதி வரும்போது லேசாக அடுப்பை வச்சுக்கோங்க. அது லேசாக கொதி வரும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் சுக்காவை ஆட் பண்ணிடுங்க. ஸோ சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் திருப்பியும் செஞ்சு காணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக வைங்க, கொஞ்ச நேரத்தில் அது ரொம்ப அழகாக வெளியே வந்துடும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு எனக்கு வர்றதுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த கரண்டியில் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா கரண்டி வந்து நம்ம எண்ணெயிலே வச்சுருக்கிறனால அது பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் டிஷ்யூ பேப்பர் போட்டு சுற்றி வச்சுட்டு அதில் போட்டு ஒரு கித்தா போட்டு கட்டி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கை சுட்டுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ என்னால் இதில் வந்து மேக்ஸிமமே 2 சுச்சர் ஊடாங் தான் போட்டு செய்ய முடிஞ்சது. பிகாஸ் அது எடுக்கிற டைமும் கரண்டி வந்து சூடேறணும் வேறு, அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அடுப்பு ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப அதிகப்படியாகவும் வச்சிடாதீங்க. கணக்கான ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து நீங்கள் பொறிச்சு எடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் நம்மளோட கிறிஸ்பியான சுச்சர் ஊடாங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நான் செஞ்சு வச்சுருக்க சாஸோட
தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த சாஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏறக்குறைய இந்த சாஸ் வந்து நம்ம நாசியாயம் கூட சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் திக்காகவும் ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படி அந்த சாஸோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி செஞ்சவங்க என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேங்களா?